ஹாய் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது இன்று நாம் தமிழ் டிஷ் டியூபில் பார்க்க போகிறது என்ன விடியம் சொன்னால் டெலிபோர்ட். டெலிபோர்ட்னா அப்படின்னா என்ன தெரியுமா நண்பர்களே? டெலிபோர்ட்னு சொன்னால் அதாவது எங்களோட ஃபோட்டோவை அச்சுவலாக பேக்ரவுண்டை மாற்றி தரும். இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் மிச்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க பிக்சார்ட், பிக்சல், எஃப்எக்ஸ்டி, அப்படி நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண. பேக்ரவுண்ட் சேஞ்ச்னு சொல்லி வேறையாக ஆப்பும் கூட இருக்குது. ஆனால் அதில் பெஸ்ட், நான் நம்புகிற பெஸ்ட் ஆப் தான் டெலிபோர்ட். இந்த டெலிபோர்ட் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை பற்றி நாங்கள் பார்ப்போம். டெலிபோர்ட் இதுக்கு போகணும்னு சொன்னாலே, இதில் வந்து எப்படின்னு சொன்னால் கேலரி, இந்த ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ண ஃபோட்டோ. இப்போ வந்து லோட் ஆகும் பாருங்கள். இதில் வந்து முதலாவது ஸ்கின் கலர் தான் காட்டும். நீங்கள் ஸ்கின் கலர் மாதிரி மாற்றிக்கலாம். எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, சாக்லேட் கலர் தான் ரைட் பண்ணி வரும். பேசிக்கலி சாக்லேட் கலர் தான் வரும். அதுக்கு பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்குது. இது லோட்டாகிற கார், இது அவ்வளோ லோட்டாக எங்கெங்கே கிரியேட் பண்ணணும், இதை இது பண்ணணும், தானாக எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 1 மினிட் பிடிக்கும். அது சாக்லேட் கலரில் தான் மாற்றிக்கு. எனக்கு வேண்டிய கலர் மாற்றிக்கலாம், க்ரீன் கலரில் வரும், எல்லோ கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் கொடுத்தா ஒயிட் கலர் மாற்றும். என்ன கலர் வேணும், இந்த கலர் வந்து மாற்றிக்குவேன். சரி நண்பர்களே, பேக்ரவுண்ட் சேஞ்ச் உங்களுக்கு ஹேர் கலரையும் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்பர்களே, கொலஜ் ஆர்ட் வந்து எங்களுக்கு 3-4 ஃபோட்டோவாக இது வந்து எங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். பேக்ரவுண்ட் பாருங்கள், அதே தானாகவே பேக்ரவுண்டாக மாறிச்சு. நான் எங்கேயும் கட் பண்ணலை, எங்கேயும் இது பண்ணலை, அது தானாகவே மாறிச்சு. பாருங்கள் தேவையான செக்ஷன் பண்ணிக்கலாம். நான் நில ஒளிக்கிற மாதிரி இது பண்ணுவோம். எல்லாம்
பீச்சில் இருக்கிற மாதிரி பிரேசிலில் இதில் இருக்கிற மாதிரி மாஸ்கோவில் இருக்கிற மாதிரி தேவையானதை பண்ணிக்கலாம் நண்பர்களே. அப்புறம் பச்சை வசால் அங்கேயும் தான் எடுத்த மாதிரி இல்லையா நண்பர்களே, நாங்கள் சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணோன்னா இங்கே வேணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இல்லைன்னா பண்ணிக்கலாம். நான் சேவ் ஆகிடுச்சு நண்பர்களே, பாருங்கள். போய் கேலரியில் பார்த்தேன்னு சொன்னால் சாரி, கேலரியில் சேவ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஐடி நம்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது லைக் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்துங்க.